வணக்கம் பெயின்வுட்ஸ் நேயர்களே, நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து புத்துக்குள்ளே கை விட்டு ஒரு ரைட்டு தட்டார் தெரியுமா? அதுதான் இவர் மிஸ்டர் நாகா. இது வந்து நல்ல பாம்பா கெட்ட பாம்பா, படம் பிடிக்கிற பாம்பா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பாம்பு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்குன்னு மட்டும் தெரியுது. மிஸ்டர் நாகா வணக்கம். நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்கள் ஸ்ரீக்கு ஏதாவது கூட பிறந்த தம்பியா இல்லை ரெண்டு பேரும் லாட் ஆஃப் ஷேர் ரிசம்பிளன்ஸ் தமிழ்லாம் அது கேள்விப்பட்ட ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க. ஸ்ரீக்கு கூட பிறந்த தமிழ்ல கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கான், நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரில. அதுவும் பாதி பேர் சொல்லுவாங்க ஆதலால் கால் சேவியர் அப்படின்னு ஒரு படம் வந்ததுல, அதுதான் கூட பிறந்த தம்பி. அது That's nice. So you will eventually make films also? Eventually, yes. Yeah, so accidentally into acting, புது கண்டுபிடிப்பே வந்து ஆக்சிடென்ட்ஸ் தான். So how was this, you know? நீங்க சொன்ன மாதிரி புது கண்டுபிடிப்பு தான். ஏன்னா நான் வந்து பிஃபோர் ஐ காட் இன் டு திஸ் நான் வந்து பாலாசட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன் அசிஸ்டண்ட்டாக. அது முன்னாடி எல்லாரும் ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர் வாண்ட் ஆனோ அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஐடியா இருக்கும், தில் ஹாவ் அன் ஐடியா ஆஃப் வாட் ஃபிலிம் இஸ் வாட் சினிமாஸ். ஐ திங்க் ஆக்டிங் இஸ் ஓப்பன் அ நியூ ஸ்பெக்ட்ரம் இன் மை தாட்ஸ். ஐ திங்க் இட் இஸ் என்ரிச்ட் மை ஹோல் ஐடியா ஆஃப் ஃபிலிம் அண்ட் ட்ராமா அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஸோ ஐ திங்க் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்கின் சாரோட ஒர்க் பண்ணும்போது திங்க் ஹீ இஸ் மெச்சூர்ட் மீ அஸ் அ பர்சன் அண்ட் அன் ஆர்டிஸ்ட். You've already been behind the screens இருந்ததுனால you will probably know ஸ்கிரிப்டில் இது இப்படி இருந்துச்சு, ஓ அதை இங்கே இப்படி எடுக்கிறாங்களான்னு கூட you might have probably clearly வந்து டிஸ்அட்வான்டேஜ் டூ. ஏன்னா சார் சொல்ல ஒரு ஆக்டர் வந்து ஆக்டர் மட்டும்தான் இருக்கணும், நம்ம மிச்சம் இந்த ஸ்டோரி எலிமெண்ட் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஸோ அங்கங்கே அடி வாங்கலை, ஆனால் திட்டு வாங்கியிருக்கு. என்ன மாதிரி திட்டு? பீப் பீப் தான் வரும் நான் சொல்லலாம். ஃபுல் பீப் தான் அவர். மிச்ச பேர் திட்டுறத விட இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக திட்டுவார். இன்னும் ரெண்டு மூணு வேர்ட்ஸ் புதுசாக தான் யூஸ் பண்ணுவார், கிரியேட்டிவாக இருப்பார் அதெல்லாம். ஸோ பட் ஹி ரியலி லைக்ஸ் மீ அண்ட் பிராயகா. பிராயகா பொண்ணு அதனால அது செல்ல குழந்தை, அதை நான் திட்ட மாட்டேன். என்ன நிறைய செல்லம் காட்டுவார், அது திட்டுறது வழியாக காட்டுவார். அப்புறம் முடிஞ்சவனே கட்டிப்பிடிச்சு ரொம்ப ரொம்ப பாசம் காட்டுவார். இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் கேரக்டர், வித்வுட் டைவல்ஜிங் மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட், வாட் ஆர் யூ இன் தி ஃபிலிம்? மை நேம் இஸ் சித்தார்த். ஐ பிளே த ரோல் ஆஃப் அ வயலனிஸ்ட், அ வயலனிஸ்ட் ப்ராடஜி அப்படின்னு சார் சொன்னாங்கிட்ட. அதிகமாக பேச மாட்டான். அவனோட ஒர்க் வந்து வயலின், வயலின் ரெக்கார்டிங் போகிறது, ராஜசருக்கு வாசிப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா எப்படி வாசிப்பான்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவன் வந்து வயலின், ஒர்க், வீடு, சாப்பாடு, வீடு, சாப்பாடு, வயலின், அப்படி தான் இருக்கிற ஒரு கேரக்டர். ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் பண்ணி வெளியே அரட்டடிக்கிறதோ, பொண்ணுங்களோட சுற்றுறதோ, அப்படிலாம் ஹி டசன்ட் டூ ஆல் தட். அப்படி இருக்கும்போது ஒரு பெக்குலரான லுக் இருக்குன்னு சார் சொன்னார். வி ட்ரைட் சோ மெனி லுக்ஸ் ஆனால் வரல. சார் என்ன சொன்னார்னா, தாடி வளர்த்துறா, முடி வளர்த்துறா, நம்ம ஒரு ஷூட்டிங் போகிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதாவது ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஷூட்டிங் போகிற ஒரு வாரம் வந்துருச்சு சார், முடி வெட்டலாமா அப்படின்னு அவர் பா வந்து நில்லை அப்படின்னார். நின்ன உடனே தாடி ரொம்ப அசிங்கமாக இருந்தது, முடி ஒரு கண்ணு மறைஞ்சது, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னேன், இல்லைடா அதில் பாய்ட்டிக்காக இருக்கடா, ஏன்னா இந்த கேரக்டர் வந்து இன்னும் முழுசாக வாழ்க்கையை பார்க்கல, ஒரு கண்ணில் தான் பார்த்துருக்கான், எனக்கு ரொம்ப பாய்ட்டிக்காக இருக்கடா, ஐ வாண்ட் திஸ் அண்ட் ஐ திங்க் இட் ஃபிட்ஸ். அண்ட் இதுக்காக நான் வந்து வயலின் ஒரு ஒரு டூ மந்த்ஸ் கற்றுக்கிட்டேன். அப்புறம் மேட்ச்டு தி ஃபிங்கரிங் எல்லாமே. ஏயா யா. அண்ட் நான் ஒரு ஒன் மந்த் வந்து அந்த பாட்டு, படத்தில் ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் ரியலைஸ் தட் இட் ஆக்சுவலி லுக்ஸ் ஒரிஜினல் சொல்ல மாட்டேன், இட் லுக்ஸ் க்ளோஸ் டு ரியல். திஸ் பீங் அ ஹாரர் ஃபிலிம், வாட் வாஸ் யுவர் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்? பட் வென் யூ திங்க் ஆஃப் த டெப்த், இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து யுத்தம் செல் இதெல்லாம் நடந்திருக்கா, நந்தலால் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு அப்படின்னு யோசி அப்படி நான் அவங்க பேசும்போது எனக்கு தெரியுது, ஓ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த படத்தில் நான் உள்ளே இருக்க இருந்ததுனால ஐ நோ சோ மெனி திங்ஸ் விச் ஆடியன்ஸ் மைட் நாட் நோட்டிஸ் அண்ட் ஐ கான் மென்ஷன் நவ். இஃப் யூர் ஓப்பன் டு லேர்னிங் மிஸ்கின் சாரோட படம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. ஆமாம், ஃபீஸே கட்டாமல் பெஸ்ட் ஆஃப் த லேர்னிங் எவர். ஆமாம். ஸோ அதை நான் யார்ட்டு சொல்லியிருந்தேன், ஐ டென்ட் ஐ ஹேட் நான் இது முன்னாடி ஆக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணல, ஆக்டிங் கூட தெரியாது. பட் ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் மிஸ்கின் ஃபிலிம் ஸ்கூல் பை 40 மார்க்ஸ். ஜஸ்ட் பாஸ். ஸோ அதனால வந்து நான் தேர்வேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். சூப்பர் சூப்பர். ஐ யூ பிளானிங் டு டூ ஃபிலிம்ஸ் இன் ஃபியூச்சர் ஆக்டிங் வைஸ்? ஐ ஹேட் பிளான் திஸ் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு பிளான் எனி திங் எல்ஸ் அண்ட் நாட் ரியலி ஐ டோன்ட் ஹாவ் ஏதோ வெரி பிடிச்ச டிசையர்லாம் ஒன்றும் இல்லை. ஓ அடுத்த வருஷம் இன்னொரு அஞ்சு படம் பண்ணிடணும், அதுக்கு அடுத்து இன்னொரு அஞ்சு படம் பண்ணி 50 படம் பண்ணி 10 வருஷத்தில் 50 படம். ஆமாம்மா, அப்படிலாம் ஒரு அப்படிலாம் ஐ டோன்ட் ஹாவ் எனி டிசையர்ஸ். வாட் எவர் கம்ஸ், இஃப் ஐ திங்க் இட் இஸ் ட்ரூத்ஃபுல் அண்ட் ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட், ஐ வில் டேக் இட். What
was the most demanding scene that you had to go through? டிமாண்டிங்னா சரோட படத்தில் வந்து எல்லாமே டிமாண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவரோட இன்டென்ஸ், அவரோட ட்ராமா வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அது மீறி சேலஞ்சிங்காக, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த சீனா இன்டர்வல் முன்னாடி ஒரு சீன் வரும், அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு கிளைமேக்ஸ் சீன். ஸோ இது ரெண்டு வந்து எமோஷனலி வெரி சேலஞ்சிங். அண்ட் சார் கொஞ்சம் தான் இன்புட் கொடுத்தாரு, பட் ஹி கேவ் மீ தி ஃப்ரீடம் டு இம்ப்ரூவைஸ் அண்ட் நவ் ஹி ஃபீல்ஸ் இட்ஸ் ஒர்க் அவுட் வெரி வெல் தோஸ் டூ சீன்ஸ். எனி காம்ப்ளிமெண்ட்ஸ் தட் யூ கேம் அக்ராஸ் டியூரிங் த ஃபில்ம் மேக்கிங் சார், இல்லை செட்டில் இருக்கிற யாராவது? கண்டிப்பாக நான் என்கரேஜ் நிறைய பண்ணுவாங்க, எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அதில் சில பேர் வந்து கூட இருக்கிறவங்கலாம் ஒன்றும் மொக்கையாக பண்ணால் கூட ரொம்ப நல்லா பண்ணணும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஆனால் சார்ட்டு வந்து ஜென்யூனான காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு. சார் வந்து ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி லுக் இதெல்லாம் வந்த உடனே சார் வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு பாயிண்டில் நான் எழுதின கேரக்டர் வந்து ரொம்ப புது ஆளை வச்சு ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஐ காட் இட் ஃப்ரம் நாகாட் ஒன் பாயிண்ட். ஏன்னா ஃபஸ்ட் அவர் பிலீவ் பண்ணல, இவன் பண்ணுவானா, ஈ கேன் ஹீ டூ கோஸ் இஸ் ஹேண்ட் ஆக்டட் பிஃபோர், நடித்ததே கிடையாது, இந்த லுக்கு செட் ஆகுமா, நிறைய கேள்வி வந்தது. ஆனால் இப்போ ஒரு எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சு பார்த்து பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐ ஃபீல் ஹீ குட் ஹவ் ஒன்லி ஹீ குட் ஹவ் டன் ஜஸ்டிஸ். ஸோ ஐ ஃபீல் தட் இஸ் த பிகஸ்ட் காம்ப்ளிமெண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் நல்லா நோட்டீஸ் பண்ணனா அவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், நல்லா பண்ணால். அதே மாதிரி ரொம்ப கேவலமாக பண்ணால் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், கைத்தட சொல்றாரு எல்லாரையும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் கைத்தட சொல்கிறாருன்னா நம்ம மொக்கையாக பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம என்கரேஜ் பண்ண பண்ணுவார். ஸோ சார் சார் இஸ் வெரி என்கரேஜிங். இஃப் யூ டூ குட் ஆர் பேட் இஸ் என்கரேஜிங். வாட் இஸ் அதர் தன் பீங் அ வயலினிஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங், எமோட்டிங், வாட் டைப் ஆஃப் பர்சன் யூ ஆர் இன் தி ஃபிலிம்? டு யூ இன்ட்ரோவர்ட் மாதிரி தெரியுது சொல்றதுல, ஸோ ஹவ் ஆர் யூ? ஒரு கேரக்டர் கொஞ்சம் பெக்யூலியராக இருக்கு, இதோட எமோஷன்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா சார் அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இஸ் அ நார்மல் ஹியூமன். எக்ஸப்ட் நீங்கள் சில பேர் ஆர்ட்டில் ரொம்ப இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க போடுற துணி, அவங்க போடுற இரு கெட்டப் வந்து ஒரு மாதிரி பெக்குலர் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான், பட் பிஹேவியர் அண்ட் எமோஷன்ஸ் ஆர் ஆல் த நார்மல் ஹியூமன் எமோஷன்ஸ். யூ ஹேவ் ஒன் ஆன் ஒன் என்கவுண்டர்ஸ் வித் த பேய் இன் தி ஃபிலிம், சாரி பிசாசு இன் தி ஃபிலிம்? யா. How did you subconsciously try, you know, dividing from reality to what was actually going on there? No, I didn't get into the stage where I believed shooting was reality. ஏன்னா ஒரு பிகினிங் ஆன் ஆக்டருக்கு ஐ திங்க் அந்த லெவல் புஷ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஐ நியூ தட் வாஸ் ஷூட்டிங், ஸோ ஐ ஹேட் டு ஆக்ட் அன் தட் பாயிண்ட். வென் ஐ ஹேட் டு பி ஸ்கேட் ஐ ஆக்டட் ஸ்கேட். ஐ டென்ட் ரியலி பிலீவ் தட் வாஸ் அ கோஸ்ட். ஏன்னா அந்த லெவல் இன்னும் போகல. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ டைம். அடுத்து டிரெக்ட் பண்ணுங்கள் இல்லை நடிங்க, எது பண்ணாலும் ஜாலியாக பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் ஆர், யூனோ, தி ஆல்வேஸ் லேப் அப் குட் குவாலிட்டி பீப்புள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.